வெல்கம் பேக் டு டீ கடை பெஞ்ச். ஹாய் காய்ஸ். எஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, ஓகே மச்சி, இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம என்ன பேசுகிறோன்னா, ரீசெண்டாக எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரள லைக் மலேசியன் இந்தியனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வந்துட்டு லைக் திடீர்னு ஏதோ சண்டைனால சண்டை போட்டு லைக் ரத்தம் டீட்டெயிலாக போகிறப்பல ரத்தம் அந்த மாதிரி எல்லாம் நடந்து ஒரு ஆள் இறந்துட்டாங்க. ஓ ஓகே. ஸோ எல்லாரும் ஷாக்டாக இருந்தாங்களா என்ன லைக்? நானே இப்போ ஷாக்காக தான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரீசெண்டாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து. ஸோ அதான் அதை பற்றி பேசலாம், டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வைலன்ஸ் இஸ் நாட் த ஆன்சரா எனக்கு பொறுத்த வரைக்கும். அக்ரி. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எதனால நடக்குது, அதோட காஸ் என்ன வந்து லீட் பண்ணுது அந்த மாதிரி ஒரு டிசிஷனை ஒரு ஒரு ஆள் எடுக்க. இப்போ ஏன்னா நீ பார்த்தனே இந்த சிச்சுவேஷனில் வந்து ஒரு லைஃப் வந்து லாஸ் ஆகிடுச்சு, ஒரு உயிர் வந்து போயிடுச்சுலாம். ஸோ லைஃப் வந்து இஸ் லைக் நாட் இட்ஸ் வெரி ஹை வேல்யூ தினமா, ரொம்ப ப்ரெஷியஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன பற்றி டச் பண்ணலாம் நினைக்கிறோம்னா, வைலன்ஸ் இஸ் நாட் த ஆன்சர், அதை பற்றி பேசலான் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டை லைக் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஏன் அவங்க மைண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் வந்து வைலன்ஸுக்கு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறேன் பிச்சியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா இப்போ வைலன்ஸ்க்கான ரீசன் என்னென்னா கோபம். கோவம் மட்டும் இல்லாமல் என்ன வருதுன்னா, எல்லா இமோஷனும் அப்படியே ஒன்று சேர்ந்து அது வந்து சேச்சுரேட்டட் ஆயிரும். நான் என்ன கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் மாதிரி பேசுறேன்னு பார்க்காதீங்க, பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வார்த்தை கிடைக்கல. ஸோ அது சேச்சுரேட்டட் ஆகிட்ட பிறகு இன்னும் அதை மிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து எப்படி சொல்லுவாங்க, லைக் விஸ்கோசிட்டி வந்து ஸோ அதனால் அதுக்கு மேலே அந்த அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது, அந்த இமோஷனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஸோ இட் பர்ஸ்ட் அவுட் டு பி வைலன்ஸ். லைக் வைலன்ஸ் வந்து நான் என்ன லைக் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, லைக் ஒரு சேனல் டு எக்ஸ்ப்ரெஸ் ஆங்கர் இல்லாதனால தான் அது வந்து வைலன்ஸில் வந்து முடியுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஹியூமனோட நேச்சரில் வந்து வைலன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், ஏன்னா இப்போ வந்து 2021 ஆயிடுச்சு, நம்ம வந்து இன்னும் பழைய சிவிலைசேஷன் இல்லை, லைக் அந்த காலத்துள்ள திங்கிங் அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து மாடர்ன் ஆகிட்ருக்கோம், நம்ம விஷயங்கள் கூட மாறிட்டு க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் பீப்புள் லைக் ஏன் அவங்க தாட் வந்து நாட் டசன்ட் மீன் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆள் லைக் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, தட் லைக் வைலன்ஸ் வந்து தட் இஸ் த ஆன்சர் அவங்களுக்கு அப்படின்னு, நாட் பை சாய்ஸ்லாம் மேபி. ஆனால் ஏன்னா அவங்களுக்கு எப்படி வந்து எங்கே கண்ட்ரோல் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து லைக் அவங்க வளர்ந்த சரௌண்டிங். ஏன்னா இவந்தோ எவ்வளோ ஒரு ஆங்கரான பர்சனாக இருந்தால் கூட அவங்க வந்து அவங்க ஆங்கர் வந்து தமிழ்ல கலந்தாதான் கலந்து கலந்து பேசினா அதுதான் பிரச்சனை, கோபத்தை ஆங்கத்தை. ஸோ ஆங்கரை வந்து எப்படி சேனல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சேனல் பண்ணி கரெக்டான விதத்தில் காமிச்சாங்க, இல்லைன்னா பேஷனாக இருந்தாங்கன்னா சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ சேனல் பண்ணி அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா லைக் அந்த அவுட் பர்ஸ் அந்த வைலன்ஸ் வந்து குறைக்கலான்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நிறையா பிக் பிக் லைக் பிக் என்னது கான்ட்ரிபியூஷன் டு ராங் சேனலிங் ஆஃப் எங்கர் நான் நினைக்கிறேன் வந்து சரௌண்டிங்லாம், அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்த சரௌண்டிங், மேபி அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே கத்திக்கிட்டு லைக் ஷவுட்டிங் அதெல்லாம் மேபி ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஏன்னா அவங்களுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இருந்த இடம், அவங்க இருக்கிற நெய்பர்ஹுட், சுற்றி இருக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கிறேன் லைக் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்லாம். சொல்யூஷன் இப்போதைக்கு எனக்கு சொல்யூஷன் அதான் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிடுறோம், பட் சொல்யூஷன் வந்து லைக் எல்லாரும் கூடி லைக் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயங்கள் செஞ்சால் தான். இன்னும் மலேசியாவில் வந்து அன்எடுகேட்டட் லைக் அன்எடுகேட்டட்னு சொல்ல முடியாது, லைக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எடுகேஷன் வந்து குறவாக இருக்கிற ஏரியாஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம்
குறைய குறைய தான், எப்படி சொல்கிறது, நாலேஜ் ஒரு ஆளுக்கு கிடைக்க கிடைக்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறையும்னு என்னோட நினைக்கிறேன். என்னோட சொல்யூஷன் அதான், நீ என்ன நினைக்கிறேன் பற்றி? நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பற்றி எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ எனக்கு பேசிக்காக இப்போதைக்கு மைண்டில் டக்குன்னு வர்றது என்னென்னா, ஆயுத எழுத்தில் வந்து சூர்யா வந்து லைக் லைட்டாக அடிபட்டு இப்படி வந்து நிற்பாங்க. டக்குன்னு வந்து ஒரு லேடி லெக்சரர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சூர்யா நீ நல்லா படித்து முன்னுக்கு வந்தாலே நாடு தானாக முன்னேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டக்குன் சூர்யா வந்து திருப்பி அந்த லேடி லெக்சரை பார்த்து கேள்வி கேட்பாங்க, மேம் நீங்கள் நல்லா தானே படிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. டக்குன்னு அந்த மேம் வந்து சொல்லுவாங்க, நான் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஸோ டக்குன்னு சூர்யா இப்போ நாடு முன்னேறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. நல்லபடியாக படித்து முன்னேறினா நாடு தானே முன்னேறணும். கிருஷ்ணா பாய் மேம், நீங்கள் அப்படி தானே படித்து பாஸ் பண்ணீங்க? எஸ் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். நாடு முன்னேறிடுச்சா? புரியுதா? ஸோ அதுதான் ஒரு ஆள் பண்ண முடிகிற விஷயம் இல்லை அதுக்கு. ஸோ கொலெக்டிவாக தான் நடக்கணும். இப்போ ஈவன் நானே சொல்கிறேன், நம்மளே சொல்கிறோம், நம்மளும் சில நேரத்தில் கோவத்தை இருந்தோ இவ்வளோ படிச்சிருந்துருக்கோம் யூனிவர்சிட்டி அளவுக்கு ஸ்டீக்கோம் வந்துருதுலா. ஸோ சொல்கிறவங்க வந்து சில பேர் சொல்லலாம், நீயும் அந்த மாதிரி தானே பண்ணுற, நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லதுன்னா யார் சொன்னாலும் எடுத்துக்கணும்லா. ஸோ ஒரு நல்லதுக்குன்னா யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம்டா. ஸோ அதாவது இந்த விஷயத்தில் வந்து ஈகோ அதெல்லாம் பார்க்கணும். அதான் இப்போ உள்ள டைமுக்கு வந்து நிறைய பேருக்கு வேறு ஈகோ, ஒரு ஹம்பிள்னஸ் குறவாக இருக்குது. ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, பட் நான் சொல்கிறேன் யார் தெரிஞ்சது. இல்லை எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ இது வந்து எனக்கு இருக்குது. இல்லை நான் வந்து நானே டெய்லி லைஃப்பில் நான் இன்டர்ப்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து லைக் பீப்புளை ரீட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ நான் என்னையும் அப்பப்போ ரீட் பண்ணிடுவேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணோம், என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நான் பண்ணேன், என்னென்ன முடிவெலாம் எடுத்தேன்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோன்னு ஈகோ ஃபேக்டர் இருக்கும். அதனால் நான் வந்து நான் ஏதாச்சும் ஒன்று இழந்துருப்பேன். ஸோ அந்த ஈகோ இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் நீங்கள் எதுவுமே கெயின் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பட் என்ன ஒன்றுனா, ஒரு குறையை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறது வந்து இஸ் வெரி குட். சில பேர் ரியலைஸ் நம்மக்கிட்ட குறை இருக்குதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த ஈகோனால தான். ஸோ அந்த ஈகோனால அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் இருந்தால் தான் இந்த மாதிரி விளைவுகள், வயலன்ஸ் பட்டுருந்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். பட் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஸோ இந்த இறந்தவங்க வந்து பேர் இவ்வளோ பெரிய காஸ்ட். ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் மாறணும், நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் போய் சேரணும் ட்ரைமிங். ஸோ அந்த மாதிரி அதான் என்னோட ஹோப்லாம். ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் வந்து வயலன்ஸ்க்கு எல்லோரும் போக மாட்டாங்க அப்படின்னு ஹோப் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் இந்த டாபிக்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க. டிங் டிங் பை.